ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ட்ரீம் ஹவுஸ். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு லக்ஸூரியஸான இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்கே இருக்குன்னா, ஈஸ்ட் தாம்பரத்தில் உள்ள வெங்கம்பாக்கங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. ஈஸ்ட் தாம்பரத்தில் வீடு தேடுறவங்க எல்லாருமே மப்பேடு வெங்கம்பாக்கம் ஏரியாவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் ஈஸ்ட் தாம்பரத்தில் தான் வீடு தேடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் அமைஞ்சிருக்குது. கீழே வந்து ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு டாய்லெட், ஒரு கிச்சன் அமைஞ்சிருக்குது. ஹாலோட சைடில் வந்து கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. பெயிண்டிங்லாம் கூட சூப்பராக ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெடி டு மூவ் ஹவுஸ். ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நோ வாட்டர் லாகிங் ஏரியா. பக்கத்துலேயே நல்லா ஃபேமஸான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு கடைகளும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. இது வந்து 3PHK டியூப்ளக்ஸ் மாடலில் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்குது. ஒரு ஸ்டடி ரூமும் சூப்பரான ஒரு காம்பாக்டான சைஸில் அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா 1864 ஸ்கொயர் ஃபீட். இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸோட ப்ரைஸ் வந்து 1 crore 10 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். மப்பேடு வெங்கம்பாக்கம் ஏரியாவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் வீடு தேடினாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் 5 வீடு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சைட் விசிட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.